ஓம் சாந்தி. 27/8/23 முதல் கேள்வி என்ன? பாப் தாதா இதை விரும்புகிறார். எல்லாருடைய மனசில் இருக்கும் இல்லையா? முழு உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பற்றிலிருந்து விடுபட்டவர் ஆக வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகிறார். ரெண்டாவது கேள்வி, எது இருக்கும் போது வேறு எந்த பக்கமும் ஈர்ப்போ அல்லது அன்போ ஸ்னேகமோ போக முடியாது. உண்மையில் ஒருவேளை உள்ளத்தில் பரமாத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் சக்திகள், பரமாத்மாவின் ஞானம் முழுமையாக நிரம்பியிருந்தால், கொஞ்சம் கூட காலியாக இல்லை என்றால், ஒருபோதும் எந்த பக்கமும் ஈர்ப்போ அல்லது அன்போ போக முடியாது என்று பாபா கூறுகிறார். மூன்றாவது, எதை பார்க்கிறீர்கள் ஆனால் எதை மறக்காதீர்கள் என்று பாப் தாதா கூறுகிறார். விசேஷத்தன்மைகளை பார்க்கிறீர்கள் என்றால், குணத்தை பார்க்கிறீர்கள், சேவையை பார்க்கிறீர்கள் என்றால் எதை மறக்கக்கூடாது? பார்க்கிறீர்களா? விசேஷத்தன்மைகளை பார்க்கிறீர்கள், குணத்தை பார்க்கிறீர்கள், சேவையை பார்க்கிறீர்கள், ஆனால் அதை கொடுத்த வள்ளலை மறக்காதீர்கள். நாலாவது, விசேஷத்தன்மை இருந்தும் சேவை செய்ய முடியாமல் போகிறது, ஏன்? பதில், ஒருவேளை அஞ்ஞான காலத்தில் கூட ஏதாவது விசேஷத்தன்மை அல்லது குணம் இருந்திருந்தும் கூட ஞானத்திற்கு வந்த பிறகு அந்த குணம் அல்லது விசேஷத்தன்மையில் ஞானம் நிரப்பவில்லை என்றால், எந்த விசேஷத்தன்மை அல்லது குணம் ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகும் அவ்வளோ சேவை செய்யாது. அந்த விசேஷத்தன்மை அல்லது குணம் ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகும் அவ்வளவு சேவை செய்யாது. அஞ்சாவது, தூய்மை இல்லாமல் என்னவாக ஆக முடியாது? தூய்மை இல்லாமல் யோகி ஆத்மாவாக, ஞானி ஆத்மாவாக ஆகவே முடியாது. ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். எப்போது டேஷ் ஆகிவிட்டீர்களோ அப்போது டேஷ் வருவதற்கான கேள்வியே இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிவிட்டீர்களோ அப்போது மாயா வருவதற்கு. ரெண்டாவது, எதுவரை டேஷை லேசாக்கவில்லையோ அதுவரை டேஷும் வருவதில்லை. மனதை லேசாக்கவில்லையோ அதுவரை யோகாவும் வருவது. நீங்கள் அனைவரும் டேஷின் மருத்துவராக இருக்கிறீர்கள், மனதின். நாலாவது, ஒருவேளை டேஷிலிருந்து விடுபட்டால் தானாகவே டேஷிலிருந்தும் விடுபடுவீர்கள். பற்றிலிருந்து விடுபட்டால் கோபத்திலிருந்தும் விடுபடுவீர்கள். டேஷ் இல்லாதவராகி டேஷ் கொடுங்கள், டேஷை கொடுங்கள். சுயநலம் இல்லாதவராகி உங்களுடைய கருத்துகள் அல்லது ஆலோசனையை கொடுங்கள். ஆறாவது, டேஷ் மற்றும் டேஷ் இவை இரண்டும் மிகவும் இணை பிரியாத நண்பர்கள். நிச்சயம், நம்பிக்கை மற்றும் வெற்றி. ஓம் சாந்தி.